ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் வந்து இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தேன், அசட் அலோகேஷன் இன் மியூச்சுவல் ஃபண்ட், அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக ஏன் அசட் அலோகேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன நாலேஜ் இருந்தாலும் ஒருவருக்கு வந்து உதாரணமாக பங்கு சந்தையில் வந்து 100% இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அவருக்கு வந்து பங்கு சந்தை சார்ந்த நாலேஜ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, இப்போ வந்து பங்கு சந்தையை வந்து ஒரு 40% இறங்குது அப்படின்னு வச்சுக்குவோம், இப்போ ஓவரால் லாஸ் வந்து 40% ஆகிடும். இந்த 40% லாஸை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு போர்ட்ஃபோலியோ வந்து 66% ஏறினா தான் ரெக்கவர் ஆகும். இதுவே அவர் வந்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம், 50% வந்து பங்கு சந்தை சார்ந்த திட்டம், மீதி 50% வந்து கடன் திட்டத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான்னு வச்சுக்குவோம். இப்போ அதே சேம் 40% வந்து பங்கு சந்தை சார்ந்த திட்டம் வந்து இறங்குது, கடன் சார்ந்த திட்டம் வந்து ஒரு 6% ஏறுதுன்னு நம்ம வச்சுக்குவோம். இப்போ ஓவரால் லாஸ் அப்படின்னு வரும்போது வெறும் 17% தான் லாஸ் ஆகும். இந்த 17% ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவருடைய போர்ட்ஃபோலியோ வந்து 20% ஏறினாலே போதும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எந்த அளவு வந்து லாஸை வந்து அசட் அலோகேஷன் மூலமாக ரிடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். இதுவே வந்து இதுதான் பெஸ்ட் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா போன வருஷம் கோடில் இன்வெஸ்ட் பண்ணவங்க அவங்க தான் சொல்லுவாங்க இந்த வருஷம் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அது இதுதான் பெஸ்ட் அலோகேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா போன வருஷம் யாருமே எதிர்பார்க்கல கொரோனா ப்ராப்ளம் வரும்னு சொல்லி. ஸோ வந்துருச்சு, இப்போ எக்கனாமி வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, அதனால் கோல்டு வந்து நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுவே வந்து ஒவ்வொரு வருஷம் தொடருமான டவுட்டு தான். ஸோ அதனால் இந்த அசட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் பெஸ்ட்டு, இன்னொன்றும் காலத்தில் இதுதான் பெஸ்ட்டாக இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. அசட் அலோகேஷன் அப்படிங்கிறது நம்மளோட ரிஸ்க்கை வந்து முடிஞ்சளவு குறைச்சிக்கிறதுக்கு தான். ஸோ நம்மளோட ரிஸ்க் லெவலில் தகுந்த மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து அசட் அலோகேஷன் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ 30 வயசு உள்ளவர் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, 100-30 போகும், 70% வரைக்கும் ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ 70% வரைக்கும் பங்கு சந்தை சார்ந்த பரஸ்பர நிதியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மீதி 30% வரைக்கும் பாதுகாப்பான முதலீடு வந்து பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சேஃப். ஏன்னா இதுதான் வந்து எமர்ஜென்சியில் வந்து உடனே பணம் எடுக்க முடியும் நம்மளால். இந்த பாதுகாப்பான முதலீடு அப்படின்னு வரும்போது முடிந்த வரைக்கும் பேங்க் எஃப்டி, ஆர்டி, ஸ்மால் சேவிங், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் அந்த டெபாசிட்டு, லிக்யூட் ஃபண்டு, கோல்டு பாண்டு, இந்த மாதிரி வந்து சேஃபான இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அன்லஸ் உங்களுக்கு வந்து டேக்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் கடன் சார்ந்த பரஸ்பர நிதி, அப்படி இல்லைனா கில்ட் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் கடன் சார்ந்த திட்டம்னா AAA ரேட்டிங் உள்ள பாண்டு உள்ள கடன் சார்ந்த திட்டத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பரஸ்பர நிதினா கண்டிப்பாக பங்கு சந்தை சார்ந்த திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் லாங் டேர்மில் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 40 வயசு வரும்போது உங்கள் ரிஸ்க்கை வந்து குறைச்சிருங்க, 60% வந்து பரஸ்பர நிதியிலையும், 40% வந்து பாதுகாப்பான முதலீடுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வயசு ஏறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டையும் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பரஸ்பர நிதியில் வந்து எப்படி அசட் அலோகேஷன் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 30 வயசு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா லாங் டேர்மில் வந்து நல்லா ரிட்டர்ன் கொடுக்குறதால் 40% வரைக்கும் மிட் கேப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், இது வந்து நல்லா ரிட்டர்ன் கொடுக்கும். அடுத்து போர்ட்ஃபோலியோ ஸ்டெபிலிட்டிக்காக 30% வரைக்கும் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர், லார்ஜ் கேப் அல்லது இண்டெக்ஸ் ஃபண்டு. அடுத்து நல்ல ரிட்டர்ன் லாங் டேர்மில் கொடுக்கணுங்கிறதுக்காக 20% வரைக்கும் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப வொலடிலிட்டி இருக்கும். அடுத்து 10% வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட், அப்படி இல்லைனா கோல்டு ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. இது வந்து இந்தியாவில் பங்கு சந்தையை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், அப்படிலாம் கோல்டு வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அது மாதிரி நம்ம பார்த்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். அடுத்து 40 வயசு அப்படின்னு வரும்போது நம்ம வந்து ரிஸ்க்கை கொஞ்சம் குறைச்சிக்கணும், அதனால் மிட் கேப்பை வந்து ரிடியூஸ் பண்ணிக்கிறோம். மிட் கேப்பை வந்து 30% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம், லார்ஜ் கேப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம், 50% வரைக்கும் வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஸ்மால் கேப் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறோம், 10% போதும். அதே மாதிரி 10% வரைக்கும் இன்டர்நேஷ்னல் கோல்டு ஃபண்ட் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அடுத்து 50 வயசு அப்படின்னு வரும்போது இன்னுமே ரிஸ்க் லெவலில் குறைச்சிட்டு மிட் கேப் வந்து 10% வச்சுக்கும், 70% வரைக்கும் லார்ஜ் கேப் அல்லது இண்டெக்ஸ் ஃபண்ட், ஸ்மால் கேப் வந்து அப்போ தேவையில்லை, ரொம்ப வாலட்டிலிட்டி தாங்க முடியாது. அடுத்து 20% வரைக்கும் கோல்டு ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம், இது வந்து இன்ஃப்ளேஷனுக்கு ஈக்குவலாக ரிட்டர்ன் தரும் அப்படிங்கிறக்காக, ப்ளஸ் வந்து போர்ட்ஃபோலியோ ஸ்டெபிலிட்டிக்காக இதை நம்ம வச்சுக்கிறோம். அடுத்து 60 வயசு அப்படின்னு வரும்போது மிட் கேப் வந்து அப்போ ரிஸ்க்கு ரொம்ப தேவையில்லை, ஒன்லி இண்டெக்ஸ் ஃபண்டில் மட்டும் இருந்துக்கலாம், ஸ்மால் கேப்பும் தேவையில்லை, கோல்டு ஃபண்டு மட்டும் 20% வச்சுக்கலாம்.
இதுக்கு மேலே உள்ள வயசுலாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் தான். முடிஞ்ச அளவு பரஸ்பர நிதியில் பங்கு சந்தை சார்ந்த திட்டம் தான் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். 60 வயசுக்கு மேலே 65 70 வரும்போது அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த போர்ட்ஃபோலியோ ஸ்டெபிலிட்டி வந்து எல்லாருக்கும் செட் ஆகாது, ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். உங்களுடைய ரிஸ்க் லெவலை பொறுத்து நீங்கள் வந்து மாற்றி அமைச்சுக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் 4 அல்லது 5 திட்டங்களுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனை வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மற்றொரு முதலீடு தொடர்பான தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.